எக்ஸ்ட்ராடினரி அட்டர்னி உயிந்திராமோட 6th எபிசோடோட செகண்ட் பார்ட்டுக்குள்ள போலாம். போன எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? போன எபிசோட்ல அந்த கிளைண்ட் அம்மா வந்துட்டு ஆவேசப்பட்டு கட்டியிருப்பாங்க, அதனால ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டு ஜட்ஜு போயிருப்பாங்க. அந்த பிரேக்ல வந்துட்டு அந்த அம்மாவை கூல் டவுன் பண்ணிட்டு அடுத்து விசாரிக்க போற அந்த டாக்டர் கிட்ட எப்படி பேசணும், யார் பேசணும்லாம் சீனியர் லாயர் சொல்லியிருப்பாங்க. இப்போ மறுபடியும் அந்த விசாரணை கண்டினியூ ஆகுது. அந்த டாக்டர் வராங்க, டாக்டர் கிட்ட விசாரிக்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க. இல்ல இல்ல, ஹீரோயின் போய் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் சைடு லாயர் இருக்காருல, அவரு போய் விசாரிக்கிறாரு. அவர் என்ன கேக்குறாருன்னா, ஒரு பேப்பர் கொடுத்து இதுல அண்டர்லைன் பண்ணிருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்துட்டு அந்த காயம் எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ல எழுதியிருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு படிச்சுட்டு இது காரணம் யாருன்னு அந்த லாயர் கேட்கும். அவர் அந்த கிளைண்ட் அம்மாவை கை நீட்டி இவதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு அவரோட விசாரணை முடிஞ்சது, நம்ம ஹீரோயினை விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த டாக்டர் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, சம்பவம் ஆகி இந்த பொண்ணு உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி சம்பவம் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இந்த பொண்ணை பயங்கரமா அடிச்சிருக்காங்க, அது வந்துட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த உண்மை தெரியுமா அப்படின்னு கேட்கவும், இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் இருந்துட்டு மறுபடியும் என்ன கேக்குறாங்கன்னா, அப்புறம் எப்படி இந்த காயம் வந்துட்டு இவங்க நாள் ஆச்சா இல்ல அவங்க ஹஸ்பண்ட் நாள் ஆச்சான்னு சொல்றீங்க, காயத்து மேல ஏதாவது பேர் எழுதியிருக்கா, இது யார் அடிச்சா, புருஷன் அடிச்சதா இல்ல இந்த கிளைண்ட் அம்மா அடிச்சதா ஏதாவது பேர் எழுதியிருக்கான்னு ஹீரோயின் கேட்கவும், டாக்டர் இருந்துட்டு ஒரு காயத்தை பார்த்துனே என்னால சொல்லிட முடியும், ஏன்னா நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் இருந்துட்டு, சரி இந்த கேஸ பத்தி எங்களுக்கு காயமாயிருக்கு இல்லையா, அதை பத்தி நீங்க மெடிக்கல் டேர்ம்ஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் டீடைல்டா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், டாக்டர் இருந்துட்டு இதை பத்தி நான் ஆல்ரெடி நான் டீடைல்டா சொல்லி ரிப்போர்ட் எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன், இப்போ மறுபடியும் என்ன பண்ண சொல்றீங்க, மறுபடியும் என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் கேட்கவும் ஹீரோயின் சைலண்ட் ஆயிடுறாங்க. என்னடா சைலண்ட் ஆயிட்டாங்கன்னு பார்த்தா ஒரு தரமான விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்த சம்பவம் நடந்தது 2017, ஆனா நீங்க 2018 ஒரு ஆர்டிகல் எழுதிருக்கீங்க, அந்த ஆர்டிகளோட ஹெட்லைனை நீங்க கொஞ்சம் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவோம். எப்பவும் போல ஆப்போசிட் சைட் லாயர் இருந்துட்டு அப்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹெட்டிங்ல என்ன போட்டிருக்குன்னா, 2 நார்த் கொரியன் பொண்ணுங்க ஒரு கொரியன் பொண்ணை வந்துட்டு அடிச்சிருக்காங்க, அந்த பொண்ணு ஏன்ட்டுதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதுலயே தெரியுது இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஆர்டிகல் தான் இவர் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும், ஜட்ஜ் வந்துட்டு அப்செக்ஷன் ஓவர் ரூல்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பேச விடுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அதை படிக்க சொல்லவும் அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஜட்ஜு கிட்ட இதை பத்தி நான் படிக்காம இருக்கவா அப்படின்னு கேட்கவும், ஜட்ஜ் இருந்துட்டு நீங்க சாட்சி அளிக்க மறுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இதை பத்தி நான் போஸ்ட் போட்டப்பவே ஏகப்பட்ட பேர் என்ன கழுவி கழுவி ஊத்துனாங்க, என்ன ரொம்ப மிரட்டினாங்க, போன் கால்ஸ் எல்லாம் வர வந்தது, எனக்கு இப்பவும் இதை பத்தி படிக்கிறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஜட்ஜ் இருந்துட்டு, ஆனா இதெல்லாம் ஒரு காரணமா நீங்க சாட்சி சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது, அதனால நீங்க அதுல இருக்கிறத படிங்க அப்படின்னு ஜட்ஜ் சொல்லிடுறாரு. அதனால டாக்டர் வர வழியே எல்லாமே படிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நார்த் கொரியால இருந்து வரவங்க ஆல்ரெடி ஒரு குற்றவாளியா தான் வராங்க அப்படின்னு மட்டும்தான் படிக்கிறாங்க, மத்ததெல்லாம் ஹீரோயின் தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கொரியா நாட்டுல இருக்கிற நார்த் கொரியன்ஸ் எல்லாருக்குமே கொரியன் கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் தான் வழங்குது, இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, குற்றம் செய்யறதுக்கு அவனை இன்னும் குற்றத்தை செய்யணும் தூண்டுறதுக்கு காசு கொடுக்கற மாதிரியே இருக்கு, அப்படிதான் நீங்க எழுதிருக்கீங்க கரெக்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்கும். டாக்டர் இருந்துட்டு, நான் வந்து பாரபட்சம் பாக்குற ஆளோ இல்ல வந்துட்டு மத வெறியனோ அந்த மாதிரிலாம் இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நார்த் கொரியால வந்துட்டு குற்றம் சதவீதம் எவ்வளவுனா 10% இருக்கு, இது வந்துட்டு சவுத் கொரியா விட 2 மடங்கு அதிகம், அது மட்டும் இல்லாம குற்றவாளிகளோட பெர்சன்டேஜ் வந்துட்டு 5% அதிகமா இருக்கு, இனிமே நீங்க நார்த் கொரியன்ஸ் வந்துட்டு கிரிமினல் குரூப் சேர்ந்தவங்க இல்லன்னு சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதனால இப்ப என்ன சொல்ல வரீங்க, அடி வாங்கின அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சவுத் கொரியன், அதனால அவங்க மேல எந்த தப்பும் இல்ல, நார்த் கொரியனா இருக்கிற இந்த கிளைண்ட் அம்மா மேலதான் தப்பு, இவங்க தான் வந்துட்டு அவங்கள காயப்படுத்திருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நார்த் கொரியன் அதாவது அந்த கிளைண்ட் அம்மாவை காப்பாத்துறதுக்காக ஒரு சவுத் கொரியனா இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் மேல ஒரு தப்பான பழிய போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாரு. இது என்னடா இவர் இப்படி பேசுறாருன்னு அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இங்க நடக்கிற இந்த விசாரணை இது எல்லாமே வந்துட்டு சவுத் கொரியன்ஸ் கொடுக்கற அந்த டாக்ஸ் பணத்தை வச்சுதான் நடக்குது, அதனால இது அவங்களுக்கு தான் நல்லதா இருக்குமே தவிர நார்த் கொரியால இருந்து ஓடி வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லதா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டுமே கிளைண்ட் அம்மா கோவம் வருது, எழுந்திரிச்சு சத்தம் போட்டுருவாங்களோன்னு நினைக்கிறப்ப கரெக்டா சீனியர் லாயர் என்ன சொல்றாருன்னா, ஜூரிஸ் நம்ம பக்கம் இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான், எல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனா நார்த் கொரியால இருக்கிறவங்களும் கொரியன்ஸ் தான், அதுக்காக தான் இந்த விசாரணையே இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கு டாக்டர்னால எந்த பதிலும் பேச முடியல, ஒரு வாய முடிட்டு அமைதியா உட்காந்துடுறாரு. இங்க கட் பண்ணா நம்ம சீனியர் லாயருக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் வந்துட்டு சீனியர் லாயர் தேடிட்டு இருக்காங்க. அவர் சீனியர் லாயர் பார்த்தீங்கன்னா உண்மதியை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு வந்து சீனியர் லாயர் சட்டையே பிடிச்சி சண்டை போடுறாரு. சீனியர் லாயர் இருந்துட்டு உனக்கு என்ன பைத்தியம்னு கேட்கும், எனக்கு பைத்தியம் இல்ல உனக்கு தான் பைத்தியம், நான் இந்த கிளைண்ட்டை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன கிளைண்ட் அப்படின்னு கேட்கும், டிஆர்டின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸோட குரூப் அது சம்பந்தப்பட்ட கிளைண்ட்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வந்துட்டு அடுத்து வர எந்த ஒரு சட்ட சிக்கலோ எந்த பிரச்சனையுமோ வந்துட்டு நம்ம லா ஃபார்முக்கு தான் கொண்டு வரதா இருந்தது, அந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தது. அதுக்குள்ள நீ ஏதோ ஒரு டாக்டர் சாட்சிக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அவரை இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டு அவரு வந்துட்டு இந்த குரூப்புக்கு ஒரு எக்ஸிகியூட்டிவ்னு தெரியாம வேற நீ இதெல்லாம் பண்ணிட்ட போல, அவர் இனிமேல் இதை பத்தி என்கிட்ட பேசாதேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் கேன்சல் பண்ணிட்டு இப்ப கோடிக்கணக்கான ப்ராஃபிட் வர வேண்டியதெல்லாம் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணேன்னு திரும்பி பார்க்கும்போது தான் நம்ம லாயர் பொண்ணு ஹீரோயினும் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்காங்க. ஓ இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேஸுக்காக தான் இந்த புதுசாக ஜாயின் பண்ண லாயர்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீ வாதாடிட்டு இருக்கே, ஆனால் இதனால கோடிக்கணக்கான ப்ராஃபிட் நமக்கு போயிடுச்சு, எப்படி நீ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு வக்கீலாக இருந்து கூட இந்த மாதிரி ஒரு தப்பை நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ லாயர் பொண்ணு ஹீரோயினும் மன்னிப்பு கேட்குறாங்க, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அவரோட பேக்ரவுண்டு செக் பண்ணி இருந்திருக்கணும், நாங்கள் செக் பண்ணாமல் பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, கோடிக்கணக்கான ப்ராஃபிட் வர வேண்டிய கிளைண்ட் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க. அதுக்கு சீனியர்லாம் இருந்துட்டு இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லை, நீங்கள் வந்துட்டு புதுசாக ஜாயின் பண்ண லாயர்ஸ் தான், நான் தான் இதெல்லாம் செக் பண்ணியிருந்திருக்கணும், ஆனால் நான் செக் பண்ணாமல் விட்டுட்டேன், என்னோட தப்பு தான், நான் இங்கிருந்து கிளம்ப போகிறேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதனாலலாம் நீங்கள் இந்த கேஸில் வந்துட்டு தோற்றக்கூடாது, இந்த கேஸையும் நீங்கள் ஜெயிக்கணும், நமக்கு கோடிக்கணக்கான அமௌண்ட் வரலனாலும் நமக்கு எல்லா கேஸும் ஒன்று தான், அதனால் இந்த கேஸில் ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ அங்கே கட் பண்ணால் இவ்வளோ நாள் அநாத ஆசிரமத்தில் இருந்த அந்த கிளைண்ட் அம்மாவோட பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க, ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. இந்த சீன் கொஞ்சம் இமோஷனலாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அழுகிறது கட்டி பிடிக்கிற அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. என்னன்னா ஃபிளாஷ்பேக்கில் ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயே வந்துட்டு மற்ற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் அம்மா அப்பாலாம் இருக்காங்க. அதில் அவங்க அம்மா தான் குழந்தைங்களுக்கு கூட்டி விட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஏக்கத்தோட ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இது மேபி ஹீரோயினோட ஸ்கூலில் லஞ்ச் டைமாக இருக்கலாம், அந்த லஞ்ச் டைமில் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாங்கிற மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல தான் ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட எனக்கு ஏன் அம்மா இல்லைன்னு கேட்கும். அவங்க அப்பானால எந்த பதிலும் சொல்ல முடியல. இப்போ அங்கே கட் பண்ணி மறுபடியும் ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. ப்ரெசென்ட்ல ஹீரோயினும் லாயர் பொண்ணும் கோர்ட்டுக்கு காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு லாயர் பொண்ணு இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்கறாங்க, இப்போ நார்த் கொரியாவிலிருந்து இங்கே வந்திருக்காங்கன்னா அது சட்டப்படி வந்துட்டு ஒரு வகையான அகதி தானே, அப்படி அகதியாக இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தாராளமான சட்டம் ஏதாவது இருக்கா நம்ம ஊரில் அப்படின்னு கேட்கவும் அவங்க யோசிச்சுட்டு எதுவும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லவும் நல்லா யோசிச்சுட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த லாயர் பொண்ணு இருந்துட்டு நீ ஒரு ஜீனியஸ் ஆச்சு, ஏதோ ஒரு வழி ஒரு சின்ன லூப் ஹோல் இருந்தால் சொல்ல அது வழியாக நம்ம உள்ள போய் எப்படியாவது இந்த கேஸை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஒரே ஒரு வழி இருக்குது, அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ அங்கேயே கட் பண்ணால் கோர்ட்டில் காட்டுறாங்க. கோர்ட்டில் நம்ம ஹீரோயின் புதுசாக ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நார்த் கொரியன் லாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குடா கொரியாவில் நார்த் கொரியன் லாவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசிக்கிற மாதிரி தான் ஜட்ஜும் யோசிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா குற்றவாளி அதாவது கிளைண்ட் அம்மா வந்துட்டு சவுத் கொரியன் கிடையாது, அவங்க ஒரு நார்த் கொரியன், அதனால அவங்களுக்கு தண்டனை இவ்வளோ கடுமையாக இருக்கும்னு தெரியாது. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நார்த் கொரியன் லா படி தான் நம்மளை தண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாவை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா நார்த் கொரியால ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டுக்காரங்களோட சொத்தை வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா அதாவது ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி அந்த காசை வந்துட்டு கைப்பற்றினா 4 வருஷம் தண்டனை. அதுவே இவங்களோட சொந்த சொத்தை அந்த வீட்டுக்குள்ள போய் வீட்டுல இருக்கிற ஆளுங்களை எல்லாம் அடிச்சு அவங்களோட சொந்த சொத்தையே கைப்பற்றிக்கிறதுக்கும் 1 வருஷம் தான் தண்டனை கிடைக்கும். இப்ப வந்துட்டு ஜட்ஜு சரி நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும் ஹீரோயின் இருந்துட்டு இவங்களுக்கு 7 வருஷமோ இல்ல அதிகபட்ச தண்டனையோ வந்துட்டு கிடைக்கும் தெரியாது, ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு நார்த் கொரியன் லா தான் தெரியும், சவுத் கொரியன் லா வந்துட்டு இவங்க புதுசு, அதனால இவங்க செஞ்ச தப்ப மன்னிச்சு இவங்களுக்கு குறைவான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இப்போ வந்துட்டு ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா கிளைண்ட் அம்மா கிட்ட கேக்குறாங்க, ஏமா நீ வந்துட்டு காசு எடுக்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ள போனியான்னு கேக்கும். ஆமான்னு சொல்லிடுறாங்க. சரி அந்த பொண்ணு ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா அந்த பொண்ணு அடிச்சு வாங்கிடணும் நீ நினைச்சியா அப்படின்னு ஜட்ஜு கேக்கும். ஹீரோயினும் லாயர் பொண்ணு இல்லன்னு சொல்லணும் இல்லன்னு சொல்லணும்ட்டு கையெல்லாம் காட்டுறாங்க. ஆனா வந்துட்டு கிளைண்ட் அம்மா என்ன சொல்லிடுறாங்க, என்னோட ஒரே குறிக்கோள்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருந்து காசு எடுக்கணும், ஏன்னா அது என்னோட காசு, எனக்கு நார்த் கொரியன் லாவும் சரியா தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நமக்கே லைட்டா கோவம் வரும், ஏமா இந்நேரம் நீ இல்லன்னு சொல்லியிருந்தா கேஸ் முடிஞ்சிருக்குமா, அனி போய் உன் பிள்ளைய பாத்துருக்கலாமான் தோணும். இனிமேல் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க, என்ன கொடுக்குறாங்கன்னு பாக்கலாம். இப்ப வந்து சீனியர் லாயர் வந்துட்டு நான் ஆபீஸ்க்கு கிளம்புற நீங்களும் வரீங்களான்னு ஹீரோயினும் லாயர் பண்ணிட்டு கேக்குறாங்க. இல்ல நாங்க தீர்ப்பு வர வரைக்கும் இங்கே இருக்கோம்னு சொல்லிடுறாங்க. அதனால சீனியர் லாயர் மட்டும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வந்துட்டு கிளைண்ட் அம்மாவையும் கூட்டிட்டு போகிறதுக்காக 2 போலீஸ் வந்து அவங்களையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ லாயர் பொண்ணும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு எப்போ போல முகம் எல்லாம் பிரகாசமாகுது, காத்தடிக்குது. இதுலயே தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு ஐடியா வந்திருக்கு. சரி என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்துட்டு அவசர அவசரமா ஓடுறாங்க. லாயர் பொண்ணு என்ன என்னன்னு சொல்லிட்டு கேட்டு பின்னாடியே ஓடுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம இப்பவே ஜட்ஜை பார்க்கணும், அவர்கிட்ட ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜட்ஜை பார்க்க முடியாது, அவங்க ஆல்ரெடி தீர்ப்பு பத்தி யோசிக்கிறதுக்காக எல்லா ஜட்ஜும் பேச போயிட்டாங்க, இப்பெல்லாம் வந்து பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு வேற ஒரு பில்டிங்க்கு போய் இங்க ரிசப்ஷன்ல ஒரு ஆள் கிட்ட கேக்குறாங்க. அப்ப அந்த ஆள் இருந்துட்டு உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா, எப்படி பாக்கணும், எதனால பாக்கணும்லாம் கேட்கும்போது அந்த லாயர் பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா வந்துட்டு ஒரு லாயர் தானே, அதனால அந்த பேரை யூஸ் பண்ணி நாங்க பாக்கணும், பர்சனல் விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லவும் நான் போன் பண்ணி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கு போன் பண்ணி கேக்குறாங்க. ஜட்ஜும் சரி வர சொல்லுங்கன்னு சொன்னோடனே இவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு உள்ள அனுப்பிடுறாங்க. இப்போ அந்த ஜட்ஜை பாக்குறதுக்காக உள்ள போயிடுறாங்க. போயிட்டு கூட ஹீரோயின் அந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு, கோர்ட் ரூம்ல என்கிட்ட பேசணும்னா கையை தூக்கிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசணும்னு சொல்லியிருப்பாருல, அதை இங்கேயும் ஃபாலோ பண்ணி கையை தூக்குறாங்க. என்னன்னு சொல்லணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா நம்ம மறுபடியும் விசாரணையை தொடரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜட்ஜ் இருந்துட்டு உங்களுக்கு தெரியாதா ஜூரிஸ் வந்துட்டு தீர்ப்பு கொடுக்கறதுக்காக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா, இப்போ வந்து மறுபடியும் விசாரணையை தொடரணும்னு சொல்றீங்க, உங்களுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா நீங்க அப்பீல்
ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொல்லிட்டு அவர் ரூம்குள்ள போயிடுறாரு. கீரன் வந்துட்டு ரெண்டு கையாலையும் ஒவ்வொரு கையும் மாத்தி மாத்தி தூக்கி பெர்மிஷன் வாங்குறதுக்காக அவர் பின்னாடியே போறாங்க. அப்ப இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கேட்டோன்னே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸோட அல்டிமேட் எய்மே வந்துட்டு திருடிட்டாங்க, அந்த 10 மில்லியனை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், ஆனா அந்த காசு இவங்க கைக்கே வரலையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் ஜட்ஜு இருந்துட்டு இவங்க காயப்படுத்தி இருக்காங்கல்ல திருடலனாலும், அது மட்டும் இல்லாம அந்த காசு அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட தான் உள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இவ்வளவு பேஷனேட்டா இவ்வளவு ஆர்வமா இருக்கிறதெல்லாம் புரியுது, நீங்க ஒரு புது லாயரு இப்பதான் ரொம்ப துடிப்போட இருப்பீங்க அதெல்லாம் சரிதானா, எங்க அப்படி இருக்கணும்ங்கிறத ஒரு வியவஸ்தை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜு சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு நாங்க புது லாயரு அப்படிங்கறனாலயும் இந்த கேஸ்ல எப்படியாவது ஜெயிச்சிடணும்ங்கிறனாலயும் மட்டும் நாங்க இவ்வளவு பண்ணல, அவங்க வந்துட்டு ஒரு சிறந்த தாய், அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவங்களுக்கு இப்ப கூட எதுக்காக அவங்க ஜெயிலுக்கு போறாங்கன்னு தெரியாம ரொம்ப இன்னசென்டா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க எந்த தப்பும் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள பொறுத்தவரை அவங்க காசு எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு அவங்களோட காசும் கிடைக்கல மாறா தண்டனை தான் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்களோட குழந்தைய பிரிஞ்சு இப்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சரண்டர் ஆயிருக்கலாம், ஆனா அவங்க அப்ப ஏன் சரண்டர் ஆகலன்னா அவங்க குழந்தைக்கு அப்ப வெறும் 3 வயசுதான், அப்பவே சரண்டர் ஆயிருந்தா அவங்க குழந்தைக்கு இப்ப அவங்க அம்மாவோட முகம் கூட ஞாபகம் இருந்திருக்காது, அதுக்காக தான் 5 வருஷம் குழந்தை கூட இருந்து அவங்க அம்மாவை அவ மறந்துட கூடாதுங்கிறதுக்காக அவங்க குழந்தை கூட இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி தப்பிச்சு போயிட்டோம் இப்ப போய் சரண்டர் ஆகணும்னு வந்து சரண்டர் ஆயிருக்காங்க, இது எல்லாமே அவங்க குழந்தை அவங்க முகத்தை மறந்துட கூடாதுங்கிறதுக்காக தான், அவங்களோட வழி யாருக்குமே புரியாது, ஒரு சிறப்பான தாய்க்கு மட்டும்தான் அவங்களோட ரோல் எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு புரியும்னு சொல்லிட்டு எமோஷனலா பேசிடுறாங்க. ஆனா ஜட்ஜி வந்துட்டு மயங்காம இப்போ இதெல்லாம் வந்துட்டு பாயிண்டா எடுத்துக்க முடியாது, இப்ப நீங்க வெளில போலன்னா நான் செக்யூரிட்டியை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அங்கே கட் பண்ணா ஹீரோயினும் லாயர் பொண்ணும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய திமிங்கலத்தை பிடிக்கணும்னா அதோட குட்டி அதுவும் இருக்கிறதுலே எது பலவீனமா இருக்கும் அந்த குட்டியை தான் தாக்குவாங்க, அதை தாக்கணும்னே அது வழியில கத்தும், அந்த சத்தத்தை கேட்டு அந்த பெரிய திமிங்கலமும் அங்கே வந்துடும், உன்னோட குட்டியை எப்படியாவது காப்பாத்திடணும்னு ரொம்ப முயற்சி பண்ணும், ஆனா அதுக்கு தெரியும் இங்கேயே இருந்தா எப்படியும் அடுத்த ஈட்டி நம்ம மேலதான் விழுகும் நாமளும் செத்துருவோம்னு சொல்லிட்டு, ஆனா தெரிஞ்சும் அது அங்கேயே தான் இருக்கும், ஏன்னா கஷ்டமான சூழ்நிலையில தன்னோட குட்டியை விட்டுட்டு அது போகாது, ஏன்னா திமிங்கலத்துக்கு தாய் பாசம் அவ்வளவு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நானும் திமிங்கலமா இருந்திருந்தா எங்க அம்மாவும் என்னை விட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த சீனு, இதை கேட்டுட்டு இருந்த லாயர் பொண்ணும் ரொம்ப ஃபீல் ஆயிடுறாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா மறுபடியும் கோர்ட் ரூம்குள்ள தீர்ப்பு சொல்ல போறாங்க. ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா, ஜூரிஸ் கிட்ட இருந்து அவங்க இது பண்ண தீர்ப்பை வாங்குறாங்க, அந்த பேப்பரை வாங்கி என்ன படிக்கிறாங்கன்னா, ஜூரிஸ் எல்லாம் 4 வருஷம் தண்டனை கொடுக்கணும்னு போட்டிருக்கு. இப்ப வந்துட்டு ஜட்ஜ் அவரோட தீர்ப்பை கொடுக்குறாரு, என்னன்னா 1 வருஷம் 9 மாசம், ஆனா இது வந்து குற்றம் செஞ்சு 3 வருஷம் ஆயிட்டதுனால இந்த தண்டனை வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ஹீரோயினுக்கு லாயர் பொண்ணுக்கு ஷாக்கு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, கூட ஒரு ஆளை கூட்டிட்டு போய் மிரட்டி அந்த மாதிரி காசு எடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணது எல்லாம் பெரிய குற்றம் தான், இதுக்கு சிவியரா தண்டனை கொடுத்துருக்கணும், ஆனா நான் ஏன் அதை கொடுக்கலன்னா, முதல் காரணம் இவங்க ஒரு நார்த் கொரியன், இவங்களுக்கு இங்க இருக்கிற சட்டத்திட்டம் எதுவும் தெரியாது, ரெண்டாவது காரணம் இதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி எந்த ஒரு குற்றமும் பண்ணதில்ல, மூணாவது கடைசி காரணம் ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, குற்றம் பண்ணி 5 வருஷம் கழிச்சும் அதுக்கான தண்டனை நமக்கு கிடைக்கணும்னு ஞாபகம் வச்சு அவங்களே வந்து சரண்டர் ஆனதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 80 மணி நேரம் பொது சேவை செய்யணும், அதாவது ஒரு 3-4 நாள் சோசியல் சர்வீஸ் மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்கும் லாயர் பொண்ணுக்கும் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, என்னன்னா கிளைண்ட் அம்மா அவங்களே தான் ரெண்டாவது வந்து சரண்டர் ஆயிருப்பாங்க, இதே ஒரு நல்ல பாயிண்டா வச்சு நம்ம பேசி இருந்திருக்கலாம், ஆனா ஜட்ஜ் அதை மறக்காம அதை மைண்ட்ல வச்சு தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம், நமக்கும் தான். இப்ப அங்கே கட் பண்ணா ஒரு ஷாப்பிங் மால்ல அந்த ஆப்போனன்ட் சிஇஓ இருக்காங்க இல்லையா, அவங்களை காட்டுறாங்க. ஒரு துணிக்கடையில வந்துட்டு அவங்க பாத்துட்டு இருக்கும் போது எல்லா பக்கமும் வந்துட்டு அம்மாவும் பொண்ணும் ஜோடியா நின்று பாத்துட்டு இருக்காங்க, ஆசையா பேசிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த கடையில வேலை பாக்குற ஒரு பொண்ணு வந்துட்டு, நீங்க தனியா வந்திருக்கீங்களா, உங்க பொண்ணு கூட்டிட்டு வரலையான்னு கேக்கும், இல்ல இல்ல எனக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த கடையில வேலை பாக்குற பொண்ணு இருந்துட்டு, உங்களுக்கு இன்னும் அவ்வளவு வயசாகலையே, நீங்க இப்ப நினைச்சா கூட உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா லாயர் பொண்ணையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தது இல்ல, அதனால லாயர் பொண்ணு ஹீரோயினை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்ப மறுபடியும் அங்கே கட் பண்ணி அந்த ஆப்போனன்ட் சிஇஓவை தான் காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு ட்ரெஸ் பாத்துட்டு இருக்கும் போது அங்கே அவங்களுக்கு பக்கத்துல ஷூவை பாத்துட்டு இருந்த ஒரு லேடி ஷூவோட சைஸ பாத்துட்டு ஷூ அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. அதை பாத்துட்டு இருந்த அந்த ஆப்போனன்ட் சிஇஓ வந்துட்டு ஷூவை நல்லா அழகா அடிக்க வைக்கிறாங்க. இப்ப நமக்கு அப்படியே கொஞ்சம் இப்படி ஜூம் அவுட் பண்ணி காட்டினா, அதே கடைக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்துட்டு கலைஞ்சிருக்கிற துணிகளை நீட்டா எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது. இப்போ அந்த கடையில இருந்து ரெண்டு பேரும், அதாவது ஆப்போனன்ட் சிஇஓவும் அப்புறம் லாயர் பொண்ணும் ஹீரோயினும் வந்துட்டு வேறு வேற திசையில போயிடுறாங்க. இதோட இந்த 6th episode part 2 முடியுது. அடுத்து வர எபிசோட்ஸ் எல்லாம் ஒரு சில ட்விஸ்டோட நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும், மிஸ் பண்ணாம பாருங்க. பாய்.